ஒரு முறை நிலாவிற்கும் கணேசருக்கும் கூட ஒரு போட்டி நடந்திருக்கிறது. அது ஒரு இரவு நேரம். நான்கு புறத்திலும் மலையிலிருந்து மடு வரை நிலவு ஒளியை வீசிக் கொண்டிருந்தது. வேகமாக செல் மோக்ஷிகா. ஆஹா, என்ன மோக்ஷிகா? என்ன இது மோக்ஷிகா, ஏன் என்னை தள்ளிவிட்டாய்? நான் என்ன செய்வது? இந்த பாம்பு கடிக்க வந்து விட்டது என்று நினைத்தேன். மன்னிக்க வேண்டும் பிரபு, மன்னிக்க வேண்டும். நான் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். உன்னால் மோதகங்கள் எல்லாம் சிதறிவிட்டன. தட்டியா விடுகிறாய்? உன்னை வைத்தே இதை என் இடுப்பில் கட்டிக்கொள்கிறேன். இப்போது எங்கே ஓடுவாய்? தப்பித்து விட்டாயா? பிரபு, பிரபு, என்னை கயிறாக்கி விளையாடலாமா? சற்று மெதுவாக கையாளுங்கள். குண்டு கணபதி கொழுக்கட்டை போல் இருந்ததால் விழுந்து விட்டான். என் உருவத்தை பார்த்து பரிகசிக்கிறாயா சந்திரா? உன் அகந்தைக்கு அந்த பிரகாசமான முகம்தானே காரணம். அது அழிந்து போகட்டும். இனி நீ உலகத்துக்கு ஒளியை வழங்க மாட்டாய். யார் உன்னை கண்டாலும் அவர்களுக்கும் களங்கம் வந்து சேரட்டும். இல்லை, இல்லை. மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் வேண்டுமென்று உங்களை பரிகாசிக்கவில்லை. உங்கள் பிள்ளை விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தேன். எம்மை மன்னித்து விடுங்கள். இந்த காரிருள் முகத்தோடு எப்படி வாழ்வேன்? கேட்டதை தரும் கற்பக கணபதியே, இந்த அடியனுக்கு மன்னிப்பையும் வழங்குங்கள். எமது ஒளியை எமக்கு திருப்பி தாருங்கள். எம்மை மன்னித்து விடுங்கள் பிரபு, எம்மை மன்னித்து விடுங்கள். பிரபு, கருணை காட்டுங்கள் பிரபு, கருணை காட்டுங்கள். எழுந்திருங்கள் சந்திர பகவானே, நீங்கள் தேவகுலத்தை சேர்ந்தவர். அடுத்தவரின் உடலின் குறைபாட்டை வைத்து அவர்களை அவமதிப்பது உங்களுக்கு அழகல்ல. மூஷிக வாகனன் சொல்வது முற்றிலும் உண்மை. இனி வரும் காலத்தில் யாரையும் அவமதிக்க மாட்டேன். எம்மை மன்னித்து விடுங்கள். இரவில் நிலவு இல்லை என்றால் இரவு அழகையே இழந்துவிடும். மன்னிக்க வேண்டும் சந்திர பகவானே. நான் அளித்த சாபத்தை முழுவதுமாக திரும்ப பெற இயலாது. ஆனால் உங்களது வாழ்நாளில் தங்களது முகத்தின் ஒளி பாதி நாட்கள் தேய்பிரியாகவும் மீதி நாட்கள் வளர்ப்பிரியாகவும் இருக்கும். தேய்பிரியை அமாவாசை என்றும் வளர்ப்பிரியை பௌர்ணமி என்றும் அழைப்பார்கள். தன்யநானி, விநாயகரின் கருணைகள் வினை தீர்ந்தது. ஓம் பிரம்ம தேவாய நமஹ. ஓம் பிரம்ம தேவாய நமஹ. ஓம் பிரம்ம தேவாய நமஹ. ஓம் பிரம்ம தேவாய நமஹ.
ஓம் பிரம்ம தேவாய நமஹ. ஓம் பிரம்ம தேவாய நமஹ. ஓம் பிரம்ம தேவாய நமஹ. ஓம் பிரம்ம தேவாய நமஹ. கண்களை திறக்கவும் முனிவரே, கேளுங்கள், என்ன வேண்டும்? வணங்குகிறேன் பிரம்மதேவரே, மன்னிக்கவும், தங்களை இங்கு வரவழைத்து விட்டேன். ஆனால் என்ன செய்வதென்று புரியவில்லை. கவலை வேண்டாம் முனிவரே, கூற வேண்டியதை தயக்கமின்றி கூறுங்கள். நான் ஒரு பெரிய புராணத்தை கவிதையாகவும் உரைநடையாகவும் எழுத உள்ளேன். ஆனால் அந்த இதிகாசத்தை எழுதுவதற்கு ஒரு பெரிய புத்திசாலியான ஒருவர் தேவை. என் சிந்தனைக்கும் நான் கூறுவதற்கும் ஏற்றவாறு நிற்காமல் எழுதுபவராக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இடையில் நிறுத்திவிட்டால் உரைநடையை மறந்து விடுவேன். பிறகு அந்த புராணம் முழுமையடையாமலேயே போய்விடும். தாங்கள் கைலாயம் செல்லவும் அங்கு பகவான் சிவசங்கரனை பாருங்கள். அவர்தான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். உங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். ததாஸ்து. வியாசமுனிவர் இங்கேயா? சிவபெருமானுக்கு வணக்கங்கள். அன்னை பார்வதிக்கும் என் இதயம் கனந்த வணக்கங்கள். தங்களுக்கு நன்மை நடக்கட்டும் முனிவரே. பகவானே, யாம் எனது ஞான கண்ணால் தாங்கள் இங்கு வந்த காரணத்தை அறிந்தோம். கவலை வேண்டாம், தங்கள் பிரச்சனைக்கான தீர்வு எம்மிடம் உள்ளது. கணேசன் தான். பாலகன் கணேசனா? ஆமாம் முனிவரே, எங்களது பாலகணேசன். நன்றி, சென்று பாலகணேசனை அழைத்து வா. உத்தரவு போலேனது. என்ன செய்கிறாய் பிரபு? மிகவும் கடுமையான வார்த்தைகள், ஆனாலும் நான் படித்துதான் முடிப்பேன். ஏனென்றால் நான் உலகிலேயே மிகவும் புத்திசாலியானவரின் வாகனமாச்சே. இந்த கொழுக்கட்டையும் நான் படித்து முடித்த பிறகுதான் சாப்பிடுவேன். அப்படி என்றால் நீ சாப்பிட போவதில்லை எனது அறிவாளி முஷகா. அதே சரி, இப்போதே படிக்கிறேன். ஆட பைத்தியம், நீ வார்த்தைகளை நேராக படிக்க முடியாதா? திருப்பி ஏன் படிக்கிறாய்? இப்போது படி. பிரபு, முதலில் கொழுக்கட்டை சாப்பிடுகிறேன், பிறகு படிக்கிறேன். இல்லை, முயற்சி செய்கிறேன். இப்போது நேராக, மிகவும் கடினமாக இருக்கிறது. கவலைப்படாதே, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதை படி. அன்னையும் தந்தைக்கும் கோடி கோடி பிரணாமம். அன்னை தந்தைக்கு கோடி கோடி பிரணாமம். சரிதான், இப்போது இப்படியே. வணக்கம் கணேசா, எப்படி இருக்கிறாய் மூஷகராஜன்? நன்றாக இருக்கிறேன். அட நந்தி, நீயும் மூஷகை போன்று படிக்க வந்துள்ளாயா? இல்லை இல்லை பாலகணேசா, படிக்கும் வேலையை மூஷகராஜனிடமே விட்டுவிட்டேன். நான் எதற்காக வந்தேன் என்றால், சிவபெருமான் உங்களை உடனடியாக அழைத்துள்ளார். தந்தை கூப்பிட்டுள்ளாரா? சரி, வருகிறேன். நான் கற்றுக்கொண்டேன். சரி, இப்போது கொழுக்கட்டை சாப்பிடுகிறேன்.
பிரபு போகிறார். நில்லுங்கள் பிரபு, நில்லுங்கள், நானும் வருகிறேன். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் அன்னையே. முனிவரே, நீங்கள் எங்கே? மகனே கணேசா, முனிவர் ஒரு புராண காவியம் எழுதப் போகிறார். அதனால் அவருக்கு ஒரு அறிவாளியான, மேலும் வேகமாக எழுதக்கூடிய ஒருவர் வேண்டும். இப்போது உன்னை தவிர இவ்வேலையை வேறு எவரும் செய்ய முடியாது. உங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன். போலாமா முனிவரே? வாருங்கள், விடைபெறுகிறேன். பிரபு, அவரிடம் கூறுங்கள். முனிவரே. என்ன? நான் உங்கள் புராணம் எழுதுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை இருக்க முடியும்? நீங்கள் நிற்காமல் நான் எழுதும் வேகத்திற்கு கூற வேண்டும். சரி, ஒருவேளை நீங்கள் மூச்சு வாங்குவதற்கு நின்றால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். மிக்க சரி கௌரி நந்தனே. இதே போல் எனக்கும் ஒரு நிபந்தனை. நான் எந்த வார்த்தையை கூறினாலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் தாங்கள் எழுத வேண்டும். புரிந்த பிறகா? இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை நான் களைத்து விட்டால் கணேசனுக்கு கடினமான வார்த்தைகளை கொடுத்து எழுதச் சொல்வேன். இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பிறகு நான் சுவாசம் எடுத்துக்கொண்டு களைப்பாருவேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன யோசனை முனிவரே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறேன் பாலகணேசா. மூஷகா! ஆம் பிரபு, பிடியுங்கள். புராணம் முடிவடையாது.
கணேஷா, மகனே கணேஷா, உனது இந்த தியாகம் விரயமாகாது. புராணம் முடிவடைந்து விட்டது. எடுத்துக்கொள்ளுங்கள் முனிவரே, புராணம் முடிவடைந்து விட்டது. கணேசரே, இந்த புராணம் தங்களின் புத்தி, முயற்சி மற்றும் தியாகத்தினால்தான் முற்று பெற்றது. தங்களை தவிர இந்த உலகில் வேறு எவருமே இதை முற்று பெற செய்திருக்க முடியாது. நன்றி கணேசரே, தங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள். வீண்வாதம் எதற்கு அண்ணா? நீங்கள் எனக்கு நிகராக ஓடக்கூட முடியாது. உனக்கு என் சக்தியை பற்றி தெரியாது முருகா. நாராயண நாராயண, உங்களில் யாருக்கு சக்தி அதிகம் என்ற சந்தேகமா? அதற்கு ஒரு வழிதான் உள்ளது. ஒரு போட்டி நடத்தினால் விடை தெரிந்து கொள்ளலாம். அது என்ன போட்டி நாரதரே? உங்கள் இருவரில் யார் முதலில் இந்த உலகத்தை மூன்று முறை வலம் வந்து தங்கள் பெற்றவர்களை வணங்குகிறீர்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவீர்கள். அவர்களுக்கு ஒரு ஞான பழமும் வழங்கப்படும். நாராயண நாராயண. இந்த போட்டிக்கு நான் தயார். நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன்.
நாரதரே, நான் இந்த உலகத்தை மூன்று முறை வலம் வந்துவிட்டேன். எவ்வாறு? தாங்கள் இந்த கைலாயத்தை விட்டு நகரவே இல்லையே. அனைத்தும் அறிந்தவர் நாரத முனி. எமது அம்மையும் அப்பனும் இந்த உலகத்திற்கே சமமானவர்கள். அம்மை அப்பனை சுற்றி வந்தால் அது உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். நீங்கள் புறப்படவே இல்லையா? உண்மையிலேயே நீங்கள் தோல்வியடைந்தீர்களா? இல்லை, கணபதி தங்களுக்கு முன்னரே உலகத்தை மூன்று முறை வலம் வந்து விட்டார். இவர் வெற்றி பெற்றதால் ஞான பழத்தையும் இவருக்கு வழங்கிவிட்டோம். நாராயண நாராயண. இல்லை நாரதரே, இதில் ஏதோ சூது நிறைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இதில் சூது ஏதுமில்லை கந்தா, புத்திசாலித்தனம் தான் இருக்கிறது. நாராயண நாராயண. அப்படியா அண்ணா? நீங்கள் உலகத்தை மூன்று முறை வலம் வந்தது உண்மை என்றால் எங்கே கூறுங்கள்? நீங்கள் எதையெல்லாம் கண்டீர்கள்? ஏழு மகா கண்டங்கள், நான்கு மகா சமுத்திரங்கள், இமயமலைக்கு நிகரான பல புண்ணிய மலைகள், உலகத்தை இணைக்கும் பல புண்ணிய நதிகளையும் கண்டோம். இன்னும் சொல்லவா? போதுமண்ணா, வென்றது நீங்கள் தான். இருந்தாலும் இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறு யுக்தியால் தான் முருகா, புரிகிறதா? இதற்காக நீ தந்தையிடம் கோபித்துக் கொண்டு பழனி என்ற புண்ணிய ஸ்தலத்தை உருவாக்குவாய். ஆனால் உண்மையில் குன்று இருக்கும் இடமெல்லாம் இனி குமரன் இருக்கும் இடமாக மாறும்.